அவரைக்காயே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கிட்ட இது மாதிரி நீங்க ஒரு முறை செஞ்சு கொடுங்க, இன்னும் ஒரு முறை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். தனியா சொல்லுவாங்க, கொத்தமல்லி சொல்லுவாங்க, நான் தனியா தான் சொல்கிறேன். தனியா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு நாலு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்த மசாலாவை ஒரு தட்டில் ஆற வச்சிட்டேன். ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். நம்ம மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா வந்து நல்லா கொர கொரப்பாக அரைச்சாச்சு, நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம். நான் ஒரு கால் கிலோ அவரைக்காய் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடி இருக்கக்கூடாது, இந்த சைஸுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம அவரைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அவரைக்காயை சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம், மீடியமாக வச்சுக்கணும். இடையில் ஒரு முறை திறந்து பார்த்து நம்ம கிளறி விடணும், மூடி போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அவரைக்காய் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போது கடைசியாக இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கலர் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.